பொது நிர்வாக அமைச்சில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து 42 லட்சம் ரூபாவை மோசடி செய்த சந்தேக நபரை எதிர்வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் பிரசன்ன அல்விஸ் நேற்று உத்தரவிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் 14 பேரிடமிருந்து 42 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கனயமுள்ள பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் கடிதத் தலைப்பில் போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதங்களை பயன்படுத்தி குறித்த நபர் இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை அனுராதபுரம் தொடர்ந்து நிலையத்தில் 545 லிட்டர் டீசல் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் அனுராதபுரம் பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.